ஹலோ கைஸ் சீனிக்கு நம்ம பாக்க போறது ஹிஸ்டோரியா எபிசோட் டென் தான் ஒரே ஒரு லைக் வண்டி போட்டுருங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்படி போகலாம் அங்க மேஜிக் யூஸ் பண்றான் அங்க விக்னலும் கத்துறான் தயவு செஞ்சு என்ன விட்டு போயிடாத இல்ல நோய் அப்படியே நான் பயங்கரமா கத்துறான் அங்க ஆளும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆளு இது வந்து போதுமா தான் இல்ல போல என்ன அங்க எத்தனை போறதுக்கு ஆனாலும் நான் வந்து தோழியை ஒத்துக்க மாட்டேன் நானும் இதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படியே அவன் திரும்பவும் ட்ரை பண்றான் இப்ப அப்படியே சீன் பிரசென்ட் கொடுத்த இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம வில்லு கிட்ட அவன் சொல்றான் இந்த மாதிரி நான் வந்து எல்லாருக்கும் பின்னாடி இருந்திருக்கேன் என்னோட ஃபேமிலியில இருக்க எல்லாருமே என்ன ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க ஆனா இது வரைக்கும் மத்த எரிப்பு எல்லாமே அந்த டவர் அடைஞ்சிட்டாங்க ஆனா நான் ஒண்டி என்னமோ தனியால அதை அடையாம இருக்கேன் எனக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போயிட்டாங்க அப்படின்னு அவனோட கஷ்டத்தை எல்லாமே அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான் தான் என்னோட இல்யூஷன் வந்து பிசிக்கல் ஃபார்மா இருக்கு நீ கூட பாத்திருப்பிய அந்த கிராண்ட் பெஸ்டிவல்ல அது எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியும் ஆனா உள்ளக்குள்ள எந்த விதமான பொருளும் இருக்காது இனிமையும் நம்மளால தாக்கி தோக்கடிக்க முடியாது நீங்க இந்த அகாடமியோட டாப் த்ரீ பொசிஷன்ல இருக்கீங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்றாங்க உனக்கு லியானாவை பத்தி தெரியும்ல அதே மாதிரி நாங்க நாங்க தான் இந்த அகாடமில லெப்ட் ஓவரா இருக்கும் அதாவது நாங்க தான் இன்ஃபீரியரா இருக்கும் இந்த சைடு லியானா கூட போகும் போதே உங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் சரி இல்லனா நீங்களே ஒரு நியூஸ் பிள்ளை கிரியேட் பண்ணாலும் சரி யாரு வந்து அவங்களே அவங்க ப்ரூவ் பண்றாங்களோ அவங்களால அசால்டாவே அந்த டவரை ரீச் பண்ண முடியும் கடந்த ஆறு வருஷமாவே மத்த டேலண்டா இருக்கவங்க வெளியேறத நான் ரொம்ப பார்த்து தான் இருந்திருக்கேன்

திறம வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எப்படி பார்த்தாலும் இன்ஃபீரியஸ் அதாவது எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு உண்மையான டேலண்ட் வந்து ரொம்ப தூரமான விஷயம் இதே விஷயத்த விக்னோலா சொல்றான் அதே மாதிரி எள்ளுனோர் இவ்வளோ பற்றிய சொல்றா அவள் தான் ரொம்ப டேலண்ட் ஆனவளா நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்னாக தான் வளர்ந்தோம் எனக்கு அவன் மேல டீப்பான அஃபெக்ஷனும் இருக்கு ஆனால் அவ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும்போது நான் என்ன யோசிச்சேனா நான் வந்து அவளுக்கு எப்பயுமே ஒரு சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு யோசிச்சேன் ஆனா நான் யோசிச்சு பார்க்கல அவ வந்து ஒரு ஐஎல்ஃபார் பண்ணு நான் அவள் கிட்ட எவ்வளோ பவர் இருக்குன்னா அந்த கிங் சுட் அதையே அவ உருவாக்கிட்டா இது என்னையும் அவளையும் தனியா பிரிச்சாங்க இப்போ ஒரு மாகியா வெண்டர் ஆவான் அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னோட கடின உழைப்பை போட்டு எப்படியாச்சும் அவளை அடையணும் நான் வந்து எல்லாருக்குமே பின்னாடி தான் இருந்தேன் போகவே முடியல அதனாலதான் நான் வந்து இந்த விஷயத்த மறைச்சேன் விஷயத்தெல்லாம் சொல்றானா அங்க வில்லுக்கும் அவ்வளவு சந்தோஷம் நீயும் நானும் ஒரே மாதம் இதே விஷயம் எனக்கும் ஃபீல் ஆயிருக்கு நீயும் நானும் ஒரே மாதம் அதாவது காமனா இருக்கும் நான் இதுக்கு மேல நான் வந்து உனக்கு தடையா இல்ல நான் செஞ்சதே போதும் இந்த மாதிரி என்ன இங்கே கவலைப்படாத விக்னல் நீ இரு என்னோட வாத்திய நம்பு நான் இங்க இருக்கேன் நான் வந்து உன் கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்றேன் அவன் ஏதோ ஒரு வாய்ஸ் என்னால புஞ்சிக்க முடியுது உனக்கு என்ன ஃபீல் வந்து என்னமோ அந்த அளவுக்கு திறமை வரல அந்த டவர் ரீச் பண்ண முடியல அப்படின்னு யோசிக்கிற அப்படியே இது எல்லாத்தையுமே வந்து சொல்றான் நீ வந்து கவலைப்படாத எனக்கு ஒரு பையனை தெரியும் அவனும் இதே மாதான் எப்படியாச்சும் போகணும் அப்படின்னு அவன் துடிக்கிறான் ஆனா இந்த விஷயத்தான் அவன் கேட்டு இருந்தா அவன் வந்து கண்டிப்பா இதுக்காக சிரிச்சிருப்பான் இதுக்கப்புறம் சீன் அப்படி இந்த சைடு வந்து நிறைய நிறையவே வித்தியாச வித்தியாசமான மாஸ்டர் வந்து இவங்களோட கிரெடிட்டும் எட்டு ஒன்பது பத்து அப்படின்னு இருக்கு எல்லாத்தையுமே ஆள வந்து அசால்ட்டாவே போட்டு தள்ளுறான் இதெல்லாம் பாக்குற விக்னலுக்கு அங்க ஒண்ணுமே புரியல இப்படி கண்ண முடி துறக்கிறதுக்குள்ள இவனால அந்த மாதிரி கிரெடிட் இருக்கிற மாஸ்டரை தோக்கடிக்க முடியுது இவன் எப்படி பண்றான் இவனுக்கு என்டியூரன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு ஹே விக்னல் நீ வந்து நல்லா இருக்கல விக்னலும் யோசிக்கிறான் வந்து எனக்காக எவ்வளவு தூரம் வந்து இங்க இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டான் அதுவும் ப்ரொடெக்ட் பண்ணணும் இவன் எதுக்கு என்னோட ஃபேமிலி மாதிரியும் ஆளுங்க மாதிரியும் விட்டு போகல நான் ஒன்னும் அவங்கள மாதிரி இல்ல எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு நீ ஒரு அமேசிங்கான எல்ஃபு தெரியுமா அதுக்குள்ள அங்க கீக்கியும் பயங்கரமா கத்துது அந்த சவுண்டை கேட்கும்போதே அங்க ஆளுக்கும் புரியுது ஹே விக்னல் இப்போ வந்து உன்னோட சர்ச் யூஸ் பண்ணு அந்த இடத்த முழுசா அனலைஸ் பண்ணி பாக்குறான் இருந்தாலும் அவன் கண்ணுக்கு எதுவுமே மாட்டுன மாதிரி தெரியல என்னோட சர்ச்ச வச்சு நான் சர்ச் பண்ணி பார்த்தாலும் எதுவுமே கிடைக்கல இல்ல அப்படி இல்ல ஏதோ ஒன்னு தப்பா இருக்கு இந்த டன்ஜன் ஒரு மாஸ்டரை பொறக்க வைக்குதுன்னு நினைக்கிறேன் இப்படி இங்க பேசின்னு இருக்கும்போதே பின்னாடியே ஏதோ ஒன்னு விடிக்குது இந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபயர் மாதிரி இருக்கிற கிரியேச்சரும் வருது அங்க அவனோட ஆயுதத்தை தூக்கி போட்டு அங்க பயங்கரமான வெடிப்பையும் உருவாக்குறான்

அந்த அளவுக்கு குட் அண்ட் அஃபா இல்ல நான் வந்து ட்ரை பண்ணா என்ன ஆகும்னு எனக்கு அதுவும் தெரியும் அதனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல அது பரவாயில்ல விவரமா ட்ரை பண்ண நம்ம மிஸ்டேக் பண்றது சகஜம் தான் நம்ம பிறக்கும் போதே ஜீனியஸா இல்ல அப்பு பண்ணாதான் நம்மளால முன்னேற முடியும் அதனால கவலைப்படாத நம்ம முன்னேறலாம் ஆனா நம்ம எப்படி அங்க சமாளிக்க முடியும் போனா நீ செத்துருவ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல நான் சாக மாட்டேன் நான் எல்பிய சந்திக்கணும் அதுக்காக நான் கண்டிப்பா அந்த டவரை ரீச் பண்ணதா போறேன் அது வரைக்கும் நான் சாக மாட்டேன் ஏன் நீயும் நானும் ஒரே ட்ரீமோட தான் இருக்கும் நீயும் ஒரு பர்சனுக்காக தான் அந்த டவரை ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்ற அதே விஷயம் தான் எல்லாமே அவனுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது அங்க அவன் மண்டியில வில் சொன்ன விஷயம்தான் ஓடுது விக்னல் நீ வந்து உண்மையிலேயே அமேசிங்கான இல்ஃபு தெரியுமா நம்ம ரெண்டு பேருமே ஒரே ட்ரீம் ஷேர் பண்றோம் இல்ல நம்ம ரெண்டு பேருமே ஒரே ட்ரீம் ஷேர் பண்ணலாம் ஆனா நம்ம ரெண்டு பேருமே ஒண்ணான்னு கேட்டா அது கிடையாது அப்படியே அவன் பயங்கர வேகமா அந்த மாஸ்டர்ஸை தாக்க ஆரம்பிக்கிறான் ஆனா அந்த மாஸ்டரை இன்னதான் கத்திய வச்சு அத்தனை போடு போட்டாலும் அஃபெக்ட் ஆகிற மாதிரியே இல்ல இது வந்து வேலைக்காவதுன்னு நினைக்கிறேன் விக்னலும் அவனோட மேஜிக் யூஸ் பண்றான் ஆனா அது ஒர்க்கே ஆகல நான் நினைச்சேன் அவ்வளவுதான் எல்லாமே மூஞ்சு போயிடுச்சு வந்து சாக போறேன்னு நினைக்கிறேன் அந்த மாஸ்தரும் அப்படியே தாக்கலான வந்து நல்ல வேலை வில் நடுவுல பொந்து காப்பாத்துறான் பிக்னல் நீ வந்து உன்னோட முயற்சியை விட்டுறத என்னமோ நீ வந்து உழைப்ப போடு இத்தனை நாளா இத்தனை வருஷமா நீ உன்னோட உழைப்ப போட்ட இது எல்லாமே இப்போ ஒண்ணுமே இல்லாம போனோம் அப்படின்னு சொல்லி போட்டியா நான் வந்து உன்னை நம்புறேன் என்னது நீ நம்புறியா என்ன என்னோட இனமே என்னை அப்படியே விட்டு போயிட்டாங்க உங்களுக்கு என் மேல எந்த விதமான நம்பிக்கையும் இல்ல ஏன்னா எங்க இனத்துக்கு ஒரு டிஸ்கிரேஸா இருக்க எல்லாம் எதுக்குடா இங்க பிறந்த அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க ஆனா இந்த உலகத்துல என்னைய ஒருத்தன் நம்புறான் அப்படின்னு உனக்கு ஒரு புது நம்பிக்கையும் வந்து இன்னமும் விட்டு வைக்கல நான் எதுக்கு பை பண்ணும் இந்த உலகத்துல யாருமே நம்பலனாலும் வில் வந்து என்ன நம்புறான் இதுக்கு மேலே நான் எதுக்கு விட்டு வைக்கணும் நான் வந்து என்னோட ட்ரீம் கண்டிப்பா அடைய போறேன் அப்படியே அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அங்க இருக்கிற மாஸ்டர் எல்லாத்தையுமே அவன் வலிக்கிறான் விக்னல் நீ உண்மையிலேயே பண்ணிட்ட நீ உண்மையிலேயே ஒரு வாரியரா இருக்க உனக்கு ஒரு தகுதி இருக்கு உன்னை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் தெரியுமா உண்மையை சொன்னா அதை வந்து நான் தான் சொல்லணும் இத்தனை வருஷமா நான் வந்து உன்னை பாத்துருக்கேன் இந்த டைம்ல எனக்கு உன் மேல ஒரு பெரிய மரியாதை இருந்தது அப்படியே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா கை கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் அங்க ஏதோ ஒரு பேப்பர் பேப்பர் எடுக்கிறான் அங்க விக்னலும் கேக்குறான் ஆமா இன்னது இதுவா இது வந்து ரோஸ்டி கொடுத்த ஒரு மேப் தான் இதுல ஒரு யூசரோட ரத்தத்தை நம்ம ஊத்தினா போதும் நம்மளுக்கு மேப்பும் கிடைக்கும் ஆனா நீ எவ்வளவு நேரமா அங்கயும் இங்கும் சும்மா தான் தெரிஞ்சு நிந்தியா ஆமா அதுவும் கரெக்ட் தான் ஆனா அப்படின்னு சொல்ல முடியாது ஈக்கிக்கு வந்து நம்ம கோலட்டோடதும் ஷியானோட சென்டியும் நல்லாவே தெரியும் அதனால அது நம்மளுக்கு வழிகாட்டும் அதே மாதிரி எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சைடு ஜூலியஸும் கேக்குறான் ஹே உங்ககிட்ட தண்ணி இருக்கா குடிக்க தண்ணி வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரிசோர்ஸ் அதை வந்து நம்ம சீக்கிரமா கணப்பினு காலி பண்ண கூடாது அதுக்கு தண்ணி தானே வேணும் உன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி ஐஸ மெல்ட் பண்ணி கொடிய எனக்கும் அது தெரியாதா என்ன நானும் என்னோட மந்திரத்தை வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு தான் இருக்கேன் இதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டையும் ஏற்படுது ஆமா ஆமா நீ ஒண்டி அப்படியே பெரிய ஜித்து பாரு உன்னால வெறுமா ஒரு ஃபயரா தான் உருவாக்க முடியும் யூஸ்லெஸ் ஆன மேஜிக் உன்னால ஒண்டி என்ன பண்ண முடியும் இவங்க ரெண்டு பேருமே அங்க சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க நம்ம வந்து தேவையில்லாம மேஜிக்கையும் வேஸ்ட் பண்ண கூடாது நம்ம வர வழி முழுக்க சச்சியும் யூஸ் பண்ணோம் இனிமேங்க எப்போ வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அதே மாதிரி அந்த நோட் டேலண்ட் அவன் கிட்ட வர நாங்க அசிங்கப்பட்டோம் எங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அவளைக்கும் ஒத்து போகாது நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறோம் ஜூலியஸ் சர்ச்சை யூஸ் பண்ணி பாக்குறான் அங்க எந்த விதமான மாஸ்டரும் இல்ல ஆனாலும் ஆளு அப்படி எழுத்து போடுறான் உனக்கு என்ன பைத்தியமா என்ன பண்ணிருக்க இப்பதான் பார்த்தா இங்க எந்த விதமான மாஸ்டரும் இல்ல உனக்கு தெரியாது கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும் அப்படின்ட்டு அங்க ஏதோ ஒரு மாஸ்டரும் பயங்கரமா தாக்குது சொன்ன பாத்தியா ஈவல் சென்டர்ல வந்திருக்கு இது வந்து இங்க வந்திருக்குன்னா கண்டிப்பா நம்ம டென்த் ஃப்ளோர்ல ஒரு மாஸ்டரை பார்த்தோம்ல இதோட வேலையாவும் கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீ வந்து எங்க போயின்னு இருக்க நல்லா அதை சரியா கட்டுப்படுத்த முடியலனாலும் பரவாயில்ல ஆல்ரெடி என்னோட லைஃப்ல நிறைய ரொம்பவே அசிங்கப்பட்டேன் அதுக்கு நன்றி சொல்லணும் அவன் கிட்டதான் நான் சொல்லணும் அடே நம்மளால நிறைய சென்டர் கிட்ட நிக்க முடியாதுடா ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே முன்னாடி போறான் மேலையும் எல்லாருமே பதிலாச்சுன்னு ஓடுறாங்க இங்க எப்படி இதுங்க வர ஆரம்பிச்சது அந்த பையனை அப்படியே கொள்ளலான்னு வரும் அதுக்குள்ளேயே எட்வர்டு அவரோட மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாருமே காப்பாத்துறாரு எட்வர்டு சொல்றாரு நம்ம சீக்கிரமா ஆறாவது ஃபுளோர் வரைக்கும் போய் பார்த்தாவணும் நம்மளோட கணிப்பு படி பார்த்தா எட்டாவது ஃபுளோரை அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் க்ளியர் பண்ணிருக்க மாட்டாங்க நான் ஒரே ஒரு பாட்டியை தவிர அதுதான் லியானாவோட பாட்டி ஆனா ரொம்ப கஷ்டமான விஷயம் பத்தாவது ஃபுளோருக்கும் அவங்க கீழே போயிருந்தா அப்படி நம்மளால தேட முடியும் நிறையவே மேஜர் இல்ல தேடுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் ஏன் இம்பாசிபிள் சொல்ல போனா அப்படி நம்மளால சொல்ல முடியாது நம்மளால கண்டிப்பா அவங்கள தேடி கண்டுபிடிக்க முடியும் நான் கீக்கி கிட்ட உன்னை நான் கொடுத்துருக்கேன் அந்த கிறிஸ்டலும் இதுவும் கனெக்டட் தான் சோ வில் எங்க இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் செவன்த் ஃபுளோர்ல தான் அவங்க இருக்காங்க இந்த சைடு அங்க கோலட்டியா அவங்க கூப்பிடா வா கோலட் நம்ம போகலாம் அதே மாதிரி நம்ம எவ்வளவு நேரம் இந்த லெவன்த் ஃபுளோர்ல இருந்திருப்போம் நம்ம இந்த லெவன்த் ஃபுளோர்ல விழுந்து ஒரு பதினோரு அவர் கிட்ட அப்படியே ஆயிருக்கு ஆனா நம்ம கிட்ட இப்போ அவளைக்கும் ஃபுட்டும் இல்ல வாட்டரும் இல்ல நம்மளே ஏதோ அப்படியே சுத்தின்னு இருக்கும் நம்ம நம்மள அப்படியே விட்டு வைக்காது தான் நான் நன்றி சொல்லணும் அதனால நாங்க எப்படியோ தப்பிச்சோம் ஈயா அவன் அவளோட லிமிட்டை கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆயினு ஆனா என்ன மன்னிச்சு கோலட் எல்லாமே என்னோட தப்பு தான் வந்து என்னோட லட்சியத்தை இன்னமும் பெட்டரா ஆடியணும் அப்படின்னு பார்த்தேன் அதுக்காக நான் எல்லாமே இப்படி பண்ணேன் எல்லாமே தப்பா போயிடுச்சு இப்போ எல்லா தப்புமே என் மேலதான் வந்து விழும் நீ வந்து என்ன பேசினு இருக்க எல்லாமே அந்த மாஸ்டருங்க மேலதான் தப்பு வரும் அவன் வந்து இதுமே சொல்லாம இப்படி பண்ணிட்டா பாவம் நீ என்ன பண்ண போற சரி ரொம்ப நன்றி கோலட் சரி அவங்க ரெண்டு பேரும் சம வேகமா போறாங்க ஒரு மேஜர் சென்ஸ் பண்ணிருக்கேன் சீக்கிரவா வந்து பார்த்தா ஷியான் இருக்கான் அதை பார்த்தவ ரொம்ப ஷாக் ஆகிறான் இவன் தனியாலா அந்த சென்டர்ல மொத்தமா அழிச்சிருக்கானா ஷியான் ஒடி இல்ல நானும் தான் இருக்கேன் அப்படின்னு ஜூலியஸும் கத்துறான் ஜூலியஸ் நீயுமா உங்களை பார்த்ததுக்கு ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன் நானும் எதிர்பார்க்கலடா இந்த மாதிரி நான் உன்னை சந்திப்பேன்னு அப்பனா அவங்க ரெண்டு பேரும் இப்ப தனியா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அம்மா நாங்க வந்து இன்னுமோ அவங்கள தேடி கண்டுபிடிக்கல இந்த சைடு அவங்க ரெண்டு பேருமே போறாங்க திடீர்னு அவங்க முன்னாடி இன்னொரு ஒரு பர்சனா வரான் ப்ரொஃபசர் ப்ரூனோ நீங்களா ஆனா அவரோட தலை அப்படியே கீழே விழுது அந்த பர்சனும் அப்படியே கிரீட் பண்றான் என்ன லவ்லியான யங் லேடி கிரீட்டிங்லாம் தூக்கி குப்பையில போடு இந்த மாதிரி இவங்க எப்படி இங்க வந்தாங்க கிட்ட இந்த விஷயத்த விட்டேன் பாத்தியா யூகால இவங்களை தோக்கடிக்க முடியலன்னு நினைக்கிறேன் டைம்ல இவங்க பஞ்ச் பண்ணி கீழே வந்திருக்காங்க நீ வந்து இப்படி ஆக்ட் பண்ணாத இதெல்லாம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லாத மாதிரி உன்னை வந்து நான் என்ன பண்றது நீ அங்கேயும் இங்கே போய் நின்றா சரி சரி நீங்க வந்து கோவப்படாதீங்க மாஸ் அதை பார்த்தவங்க ரெண்டு பேருமே பயந்து போறாங்க நீங்க எல்லாம் யாரு அந்த ரெண்டு தலையுமே இந்த ப்ரொஃபஸரோட தலை நீங்க எல்லாம் யாரு அந்த பர்சனும் அப்படியே அந்த தலையை நசுக்கியே அப்படியே பீஸ் பீஸ் ஆக்கிறான் அவங்களாம் ஆவரேஜான ஒரு ஒரு நாங்க என்ன ஆசைப்படுறோம்னா அந்த போலியான ஸ்கைய நாங்க அழிக்கணும் போனா இங்க என்னதான் போயின் இருக்கு இவங்க சொல்றது அந்த ஸ்கைல இருக்க அந்த பேரியரா சரி அப்புறம் உங்க ரெண்டு பேரோட தலைய நீங்க எனக்கு கொடுக்க மாட்டீங்களா ப்ளீஸ் எனக்கு கூட அப்படியே அவன் தாக்குறான் அந்த தாக்குதலும் பண்ணலான்னு போது அதுக்குள்ளேயே எங்க வில்ல வந்துடுறான் சாரி என்ன மன்னிச்சிரு அதாவது நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் வில் மத்தவங்களுமா எப்படி எங்களை கண்டுபிடிச்ச அதுக்கு நான் நன்றி சொல்லணும் நம்ம கீகியோட மூக்குக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அதே மாதிரி நீ கீழே போட்ட அந்த கல்லுக்கு வந்தான் சரி அதை விட இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான விஷயம் எதுனா இவங்க எல்லாம் பண்ணியாரு அவன் மண்டைய பாத்தியா அவன் மண்டையில எந்த விதமான தலையும் இல்ல பாருங்க உங்களோட கியூட்டான லிட்டலான ஹெட்ட நான் வந்து அவங்கள காப்பாத்துவேன் அப்படியே தாக்கலன்னு போறான் ஆனா வில்லு தான் அங்க பந்து போய் விழுறான் பரவாயில்லையே உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ வந்து எனக்கு ஒரு கூச்சத்தை தர தெரியுமா நான் வந்து உன்னோட ஹெட்ட அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அதுக்கப்புறம் என்னோட கலெக்ஷன்ல உன்னோட ஹெட்டும் ஆட் ஆகும் வேற முஞ்சி போயிடுச்சு எங்க கிட்ட நிறைய தொல்லை வந்து சரிவா நம்ம வந்து போகிறதுக்கான டைம் இது அப்புறம் என்ன எல்லாரையுமே கொண்டுலாம் டியூக் அப்படின்னு சொல்ல உங்க டெலிபோர்டேஷன் மேஜிக்கும் உருவாகுது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க இப்போ இது அதுதானே அதாவது இதுக்கு முன்னாடி வந்த மாஸ்டர் ஈவல் கிராண்டி டூ செவன்டி கிரெடிட் இருக்கு இதுக்கு இதை பார்த்து இவங்க ரொம்ப ஆச்சரியமாகறாங்க இங்கே இந்த எபிசோட முடியுது பெருமா பத்து பதினோரு கிரெடிட்டுக்கு அவ்வளோ பயங்கரமா இருக்கும் மாஸ்டர் ஆனா இதோட கிரெடிட் வந்து பாத்தீங்களா டூ செவன்டி பார்க்கலாம் பாக்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எபிசோட் நோட்டிபிகேஷனா வரும் அதே மாதிரி நான் உங்களை இதுக்கப்புறம் வர எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாயனரா